பாட தெரிஞ்ச அளவுக்கு பேச வராது, அதனால் நான் மொபைலில் எழுதி வச்சுருக்கேன். இல்லை இப்போ நான் அதாவது நான் பாடலாம் தான் வந்தேன், ஆனால் எல்லோரும் ஃபீட்பேக் சொன்னதுக்கப்புறம் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சாகணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னோடய குட்டி கதையை நான் சொல்கிறேன். என்னோடய பேர் ராம்குமார், நான் பெங்களூர்லேருந்து வரேன். நானும் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் விவேக் கூட சேர்ந்து வந்தேன். ஹீரோவால் மட்டும்தான் குட்டி கதை சொல்ல முடியுமானா, ஞானியாலையும் குட்டி கதை சொல்ல முடியும்னு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக பயம் இல்லாமல் சொல்கிறேன். நான் பெங்களூரில் இந்த குட்டி கதை வந்து உங்களுக்குமான குட்டி கதையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய குட்டி கதை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்த எல்லாருக்கும் இந்த குட்டி கதையோட 10th, 12th, ஸ்கூலில், காலேஜில் நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் இதை நேற்று நைட்டு உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஞான புரிதல் அடைஞ்சிட்டோம், இது இவ்வளோ எளிதானதுன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு ஒத்துக்கவே முடியல. எளிதானதே இல்லையே, இவருன்னு ரொம்ப சிம்பிள், இவ்வளோ சிம்பிளாக இருக்கணும், அதுக்காக இவ்வளோ எளிதான பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இவ்வளோ எளிதானதுன்னு சொல்கிறது, சாதாரண விஷயத்தையே அப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறானுங்க, இது ரொம்ப பிரம்மாண்டது. ஏன் இது பிரம்மாண்டமானதுன்னு எனக்கு தேடிக்கிட்டே இருந்தேன், என் மனசுக்கு யோசிக்க ஆரம்பித்தேன், அப்போ தான் இந்த கதை வந்துச்சு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், நான் எல்லாருமே அம்மா கிட்ட தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரப்போ போவோம். ஸ்கூல் படிக்கிறப்ப 2004 படிச்சுட்ருக்கேன், ஆனுவல் எக்ஸாம் டைமில் அம்மா எப்போம்மா சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, இப்படியே எக்ஸாமே போயிட்டுருக்குன்னு நான் கேட்டேன். நீங்களும் கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் நல்ல காலேஜ் சேர்ந்துட்டேன்னா ஹாப்பியாக இருக்கலாம், நல்லா மட்டும் படி, ஃபஸ்ட் குரூப் எடுத்து ஸ்கூல் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும், சாதாரண காலேஜ்லாம் இல்லை, திருச்சி, திண்டுக்கல், சென்னை அந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கும் சொன்னாங்க, நானும் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஹாப்பியாக தான் இருந்துச்சு, கல்லூரி லைஃபு, ஹாஸ்டல் லைஃபு இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போல்லாம் அரியர்ஸ் வைக்கிறோமோ புஷ்ஷுன்னு ஆகிடும். எப்படா இன்டர்னல்ஸை மார்க் குறை, நம்ம லாஸ்ட் பெஞ்சா இன்டர்னல்ஸ் நமக்கு ஈஸியாக குறைச்சி விட்ருவாங்க, இன்டர்னல்ஸ் மார்க் கிடைக்கிறப்ப மறுபடியும் ஹாப்பி போச்சு. சரி, இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்லேயும் ஒன்றும் ஹாப்பியாக இல்லை, அம்மாட்ட கேட்குறேன், இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ, மாதம் 50,000 சம்பளம் வாங்கு. நீங்கள் 50,000 சொல்கிறேன், நீங்கள் 100,000 வாங்கியிருக்கலாம், 20,000 சம்பளம் வாங்கியிருக்கலாம், பட் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, 50,000 சம்பளம் வாங்கு, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சந்தோஷமாக இருக்க முடிஞ்சா, எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சா, யாருக்காவது கிடச்சுனா கை தூக்குங்க. சந்தோஷம் கிடச்சிச்சு, எல்லாருக்குமே கிடச்சது, ஆனால் யாருனாலையும் தக்க வச்சுக்கவே முடியல, ஐயா சொன்ன மாதிரி தக்க வச்சுக்கவே முடியல. எனக்கு அந்த கதை தான் மறுபடியும் வருது. அப்புறமா 50,000 சம்பாதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டில், உனக்கு டைம் ஆச்சு தம்பி, இப்போவே கல்யாணம் பண்ணணும் சொல்லுவாங்கல்ல, நமக்கும் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை உள்ளே இருக்கும், கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன், புது மாப்பிள்ளை, புது விருந்து, 6 மாதம் 1 வருஷம் அப்படியே போகும், ஜீவமணியாவுக்கு அப்படி தான் போயிருக்கும், சரவண் சாருக்கும் அப்படி தான் போயிருக்கும், உங்களுக்கு அப்படி தான் போயிருக்கும், எனக்கு அப்படி தான் வந்திருக்கும் இல்லைங்களா. ஹாப்பியாக இருந்தோம், அந்த புது லைஃப், புது எக்ஸ்ப்ளரேஷன் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒய்ஃப் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, நான் ஒய்ஃபும் நானும் ஹாப்பியாக தான் இருக்கோம், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து போகுது, அதான் வந்து போகுது தான் நான் சொல்ல வரேன். ஹாப்பியாக இருக்கும், விருந்து சாப்பாடு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கலப்ப சண்டை வருது, கம்யூனிகேஷன் கேப் வருது. என் ஒய்ஃப் சைக்காலஜிஸ்ட்டு, ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பாங்க, ஆனாலும் சண்டை வரும், முரண்படுறப்ப சண்டை வரும், அந்த முரண்படுறதை யோசிச்சு பார்த்து மறுபடியும் சண்டை போடுவேன். அப்புறமா கல்யாணம் முடிஞ்சு நல்லா குழந்தை பெற்றுட்டா நாம் சொல்கிறத கேட்கும் இல்லையா, அப்போ குழந்தை பெற்றுக்கிறோம். சில பேர் உடனே குழந்தை பெற்றுப்பாங்க, சில பேர் 1 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுப்பாங்க, 1 இயர் கழித்து நாங்கள் டிசைட் பண்ணி நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறோம். குழந்தையினுடைய மழலை வந்து திருவள்ளுவர் வந்து தவம்னு சொல்லுவார், குழந்தை வந்து மழலையாக தான் இருந்தது. எனக்கு அதுதான் ஆக்சுவலாக ஞானம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதுதான் மிகப்பெரிய ஞானம், குழந்தையினுடைய மழலை நல்லாயிருக்கும். இப்போவுமே சும்மா இருக்கிறப்ப குழந்தையோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன், இது ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமாவும் குழந்தையோட வீடியோஸ் பார்க்குறப்போ அது ஒரு வகையான அனுபவம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே போக்குறேன், குழந்தை வளருது, குழந்தையோட எனர்ஜிக்கு நம்மளால் ஈடுகொடுக்கவே முடியல. அப்படியே ஒரு குழந்தை எப்படி இருக்கும், உங்கள் குழந்தை யோசிச்சு பாருங்கள், 3 வயசு 4 வயசு, என்னென்னா 3 வயசு 4 வயசு இருக்கப்போ அவங்க எனர்ஜிக்கு ஓடவே முடியாது, 4 மணி நேரம் ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளால் கவனிக்கவே முடியாது. அப்போனா அப்போ மனசு வந்து அந்த வடிவம் பழைய வடிவத்திலே இருக்குது, அந்த வடிவத்துலேருந்து நம்ம ஃப்ளோ பை ஃப்ளோவாக விடுபடவே முடியலன்றதை புரிஞ்சுக்கிறேன். அதை என்ன சொல்லுவேன், 10th நான் எதை தேடிட்டு இருந்தேன், 10th தேடினதும் ஞானம்தான். அப்புறமா நல்ல குரூப் வாங்கணும் அப்படின்னு, நல்ல குரூப் வாங்கணும் அதுவும் ஞானம்தான். காலேஜில் படித்தா எங்கள் அம்மா கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது எதை கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஞானத்தை தான் கேட்டிருக்கேன். அதாவது மனசு அதுவாக எப்படி இயங்குது அப்படின்றத தான் எனக்கும் கேட்க தெரில, அதான் எதிர் வீட்டில் இருக்குது முன் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி, எனக்கும் கேட்க தெரில முன் வீட்லேயும் கேட்க தெரில,
ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கிற கரஸ்பாண்டன்ட் டீச்சர்ஸ்க்கும் கேட்க தெரில, கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி யாருக்கும் கேட்க தெரில. அப்போது யார்கிட்ட கேட்குறதுன்னு இல்லாமல் தான் நம்ம முழிச்சுட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்லாம் போகல, நான் ரெண்டே ரெண்டு போனேன். ஒன்று மார்க்கெட்டிங் பயங்கரமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பி பொட்னா போட்டுக்குங்க, சத்குரு ஃபவுண்டேஷன் நான் போயிருக்கேன், தியானலிங்கம் போயிருக்கேன், ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. வெளியில் வந்தோடனே 10 நிமிஷம் கழிச்சு அந்த அனுபவம் போயிடுது. மொபைல் பார்க்கணும்னு தான் நினச்சி வந்தேன், ஆனால் மொபைல் பார்க்கல, நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃப்ளோவில் போட்டோம். அப்புறம் போகிறேன். அப்புறம் ரவிசங்கர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஒரு முகாமில் கூட்டு போனாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன கிரியா பண்ணோம். பார்த்தீங்கன்னா செய்ய 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 ரெண்டாவது நாள் வந்து தலையில் இந்த இடத்துல ரொம்ப கீரன் இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி ஃபுல் அடிச்சும் போதே இல்லைன்னு அந்த அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது பீர் அடித்த மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல. ரொம்ப நேச்சுரலாக ஒரு நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஒரு அது இறைவன் இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல, உடம்புக்குள்ளேயே அந்த பயாலஜிக்கல் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே அது அப்படியே இயங்குது. அந்த அனுபவம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், அந்த அனுபவத்தை கொண்டு வர பிஸ்னஸில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், யாரும் யோசிக்காத அளவுக்கு ட்ரேடிங் நமக்கு கிடைக்கும், அப்புறம் வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் ஐடியாஸ் வரும். ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்காத அனுபவம் நமக்கு கிடச்சிருக்குல, அந்த பயாலஜிக்கல் ரியாக்ஷன் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எவ்வளோ முட்டாள்தனம், அந்த அனுபவம்லாம் வந்துட்டு போகுது. அவர் சொன்ன மாதிரி சுமாருன்ற மாதிரி நான் வந்துட்டு போகுதுன்றதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போது இப்போ நான் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சான்றத நான் நீங்கள் சொல்லுங்கள், கோரஸாக சொல்லுங்கள். இது வந்து இந்த வீடியோவை நான் வீட்டில் போய் பார்த்துட்டாலும், சப்போஸ் எனக்கு ஞான புரிதல் ஏற்படலைனாலும், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இடையே உனக்கு ஞான புரிதல் ஏற்பட்டுருச்சுரா, நீ ஏன்டா குழம்பிகிட்டு இருக்கேன்றதை நான் ஒரு செல்ஃபாக எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் பார்க்கலாம்ல இந்த வீடியோவை. ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்கள் தேடினது சந்தோஷத்தையா ஞானத்தையா? சந்தோஷத்தை நம்ம பிடிச்சி வைக்கணும்னு தான் நினச்சோம், ஆனால் ஆக்சுவலாக சந்தோஷத்தை பிடிச்சி வைக்கணும்னு நினச்சோம், ஆனால் பிடிச்சி வைக்க முடியல. ஆனால் ஆக்சுவலாக நம்ம தேடிட்டு இருந்தது ஞானத்தை தான். காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்பையும் சரி அதே ஞானத்தை தான் தேடிட்டு இருந்திருக்கோம். இப்போ டேர்ம் சொல்லிட்டாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவோ அந்த கல்யாணத்தில் ஒரு சந்தோஷம் கிடச்சி அது நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ நம்மளை விட்டு வந்துட்டு தான் போகுன்றதே நமக்கு புரியலை. இங்கே வந்ததுக்கப்புறம் அது புரிஞ்சிருச்சு. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்படி தான், அந்த சந்தோஷம் வந்துட்டு தான் போகும். கவலையாக இருந்தாலும் வந்துட்டு தான் போகும், வருத்தமாக இருந்தாலும் வந்துட்டு தான் போயிருந்துருந்துருக்கு. ஐயா அதை 40 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு, 40 வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. நான் முதல் நாளே வந்துட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த பரவச நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஞான புரிதல் ஏற்பட்டதுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே தான் உட்காந்துருந்தாரு, நான் கேட்டேன் இங்கேருந்து எனக்கு அங்கே போகிறதுக்கே 10 வருஷம் ஆச்சுப்பான்னு சொன்னார். எனக்கு அப்படியே இவர் நினச்சா சொல்லாமல் இருக்கலாமே, இவர் ஏன் சொன்னார் இது? அப்படியே வந்து இந்த டிக்கெட் போட்டு விற்பாங்கல்ல, இந்த முன் சீட்டை வந்து 4.5 லட்சம் ரூபா, பின் சீட்டை வந்து 2.5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு விற்கலாமே, அதுவும் பண்ணல. எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, நம்ம ஞானி ஆயிட்டோம், நானும் ஞானி ஆயிட்டேன். ஒரு ஞானியை நான் ஞானியை பார்க்குறேன், ஜீவமணி ஞானியை பார்க்குறேன், சரவணன் ஞானியை பார்க்குறேன், அம்மா ஞானியை பார்க்குறேன். இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நன்றின்றதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்னு பார்க்குறேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் நான், அவருக்கெலாம் ஞானம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு நினச்சேன். இவரோட வேட்டை நான் எக்ஸாம்பிள் சொல்ல சொல்ல அவன் பதில் சொல்கிறான், நான் அப்படியே சிரிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், அவர் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் தான், இருந்தாலும் அவர் ஞானம் அடைஞ்சிட்டதை நான் ரசிக்கிறேன். ஒரு சின்ன ஜெலஸ் இருக்கும்ல, எனக்கு முன்னாடி இவன் அணைச்சிட்டானே, இல்லவே இல்லை எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல, எனக்கு முன்னாடி இவர் அணைச்சிட்டானே, என்ன இவன் லேட்டாக தான் இவன் பிக்கப் ஆகும்னு நினச்சேன், என்னோட உனக்கு இதில் மட்டும் அறிவு ஜாஸ்தியாகிச்சோ இந்த புரிதலில் மட்டும் அப்படிலாம் அந்த மாதிரி யோசிக்க கூட முடியல. ஸோ இந்த ஞானம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து புரிதல், ஞான புரிதல் ஏற்பட்டுருச்சு. என்ன தாட்ஸ் என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் சரி அது வந்துட்டு போயிடும். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் எனக்கு நிஜமாகவே வந்து ஞான புரிதல் ஏற்பட்டுருச்சான்னு சந்தேகம் வரும், அதையும் தாட்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அவர் சொல்கிற மாதிரி, அவ்வளோதான் அப்படின்னு விட்டேன். ஒரு பாட்டோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் பெற்ற ஞானத்தை மக்களுக்கு ஒவ்வொரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த ஞானி கொஞ்சம் மாடர்ன் ஞானி, 2024 தான் ஞானம் பெற்றிருக்கேன். அதனால் இதை நாம் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைங்களா. அதனால் இந்த 1+7 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற இந்த ஞானி, ராங் பின் போட்டேன் போல்
நீ வரியா? சும்மா கிருஷ்ணா ஞானி மேடைக்கு அழைக்கிறேன். சரி, இல்லை இல்லை பயம் தானே, அது ரெண்டு செகண்டில் போயிடும்ல. இல்லையா பயம் தான் போயிடும்ல இல்லைங்க. சரி வா, வந்தாலும் வா வா. இது வந்து பிஃபோர் ஞான புரிதலில் ஒரு அஞ்ஞானி ஒரு பாட்டு பாடுறாரு. ஆஃப் அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கப்பவே ஞானம் அடைஞ்சிட்டாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஞான புரிதல் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இதோட இதுதான் இதோட ரத்தின சுருக்கம். ஞான புரிதல் அடைஞ்சதுக்கப்புறமா தாட்டு வேற, திங்கிங் வேற. புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். வீடியோவில் சில பேர் புரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சுதான் மறுபடியும் இங்கே வந்து புரிஞ்சிருப்பீங்க, அங்கே குழம்பு இங்கே புரிஞ்சிருப்பீங்க, இல்லை அங்கே புரிஞ்சு இங்கே குழம்பிருப்பீங்க, மறுபடியும் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் பாட்டாக பாடிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் போகிறப்ப குழம்பும்ல. அப்போ ஷவர் பண்ணுறப்ப இதை பாட்டு கேளுங்க, குக் பண்ணுறப்ப பாட்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். பிடிச்சால் அதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? யூ பாய்ஸ், ஐ ஆம் சிங் அ சாங், பகவத் ஐயா சாங், ஞான புரிதல் சாங். இது பிஃபோர் ஞான புரிதல். வை திஸ் தாட்டு 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 டி டீன்னு சொல்கிறதால தப்பாடிச்சுக்காதீங்க, நான் ஜஸ்ட் ஹம்மிங் பெப்பையாக இருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிறேன், யாரையும் மென்ஷன் பண்ணல. ஒய் திஸ் தாட்டு 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 டி, ஒய் திஸ் எமோஷன் 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 டி ரிதம் கரெக்ட். ஒய் திஸ் தாட்டு 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 டி ரிமூவ் ப்ளீஸ், அதுதானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒய் திஸ் எமோஷன் எமோஷன் அ டி. பகவத்யாசோட வீடியோஸ் பார்க்குறேன், த்ரீ டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் சரவணன் சார் வேட்டை நாய் கதை எக்ஸாம்பிள் பார்க்குறேன், அஞ்சு விதமான எக்ஸாம்பிளை கொடுக்குறாப்புல இதெல்லாம் நடந்து ஞான புரிதல் நடக்குது. சரிங்களா, நடக்குது. இப்போ ஞான புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறமா இந்த ஞானி பாட்டு மூலமாக ஞானத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரிஞ்சதை புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். தாட்டு வேற, திங்கிங் வேற, தாட்ஸ் தானா வருது, எப்படி தாட்டு வேற, திங்கிங் வேற, தாட்ஸ் தானா வருது, தாட்டு எமோஷன் வந்தா வரட்டும், ஐ டோன்ட் கேர், தாட்டு எமோஷன் வந்தா வரட்டும், ஐ டோன்ட் கேர். ஹா வை திஸ் தாட்டு 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 டி, வை திஸ் எமோஷன் 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 டி. மாமா நோட்ஸ் எடுத்துக்கோன்ற மாதிரி, மாமா தேவையான தாட்ஸ் எடுத்துக்கோ, மாமா தேவையான தாட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே தேவையான எமோஷன்ஸ் எடுத்துக்கோ புறத்தில். பப்பா 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 பப்பாப்பா புறத்தில் செயல் செய். பப்பா 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 பப்பாப்பா மனசு அதுவா மனசு அதுவா இயங்குது மாமை, ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர். மனசு அதுவா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஞான புரிதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மனசு அதுவா இயங்கம்னா என்னங்க கிடைக்கும், விடுதலை தானே. அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்ல. ஓ வாட் அ சேஞ்ச் ஓவர் மாமா, ஓகே மாமா வாட் அ சேஞ்ச் ஓவர் நடந்துருச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞான புரிதல் புரிஞ்சதுனால மனசு அதுவா இயங்குது, விடுதலை கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு போறீங்க, ட்ரெயினில் போறீங்க, ஓகே மாமா நவு டியூன் சேஞ்ச், உங்களுக்காக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்க. இது புரியுதுல உங்களுக்கு? அடுத்து மனசில் கோவம், ஒன்லி இங்கிலீஷா, மைண்டில் ஆங்கிரி, ஆங்கிரியில் எரிச்சல், மனசு ஃபுல்லாக டியரு, கவலை லைஃபு. மறுபடியும் ஞானம் வரும், ஏன்னா அதான் வந்துச்சா போகவே போகாது. கவலை லைஃபு, மைண்டில் ஆங்கிரி, ஆங்கிரியில் எரிச்சல், மனசு ஃபுல்லாக டியரு. ஞானம் எப்படி வருது? கவலை லைஃபு, ஞானம் கம்மு, லைஃப் ரிவர்ஸ் கியரு. லைஃப் ரிவர்ஸ் கியருன்றது வந்து ஒன்றும் இல்லை, வந்து வந்து போயிடுது. வேற அரணும் அறநொடி தானே சொல்கிறாரு. திஸ் சாங் ஃபார் நமக்கு இல்லை, அஞ்ஞானி பாய்ஸ்க்கு, இங்கே வராதவங்களுக்கு. திஸ் சாங் ஃபார் அஞ்ஞானி பாய்ஸு. தே ஹாவ் சாய்ஸு. என்ன சாய்ஸ்? பகவத் ஐயான்னு ஒருத்தவர் இங்கே உட்காந்துருக்காரு எளிமையாக, மற்றவங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே ஒருத்தர் பெங்களூரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இங்கே கோயம்புத்தூரில் பெருசாக தியானலிங்க கட்டி உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சாய்ஸ், நிறைய சாய்ஸ் இருக்குது. எந்த சாய்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு அஞ்ஞானி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வேலை
என்னோட வேலை இப்போ நான் இதை பாட்டு மூலமாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைனல் டச் என்னன்னா, ஐயா எனக்கு சும்மா இருன்னு எழுதி கொடுத்துருக்காரு, எழுத சொன்னேன், நீங்களே எழுதுங்கன்னாரு. ஃபஸ்ட் பேஜில் சும்மாரு நீங்கள் உங்கள் செஸ்ட்டில் இந்த இடத்துல எழுதுங்கய்யா, ஐயாவோட படம் அந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்குங்கள, அதைத்தான் அந்த ஃபைனல் டச்சாக வச்சுக்கலான்னு பாரு. மனசில் சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிருங்க டி டா என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. மனசில் சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிருங்க. அடுத்து நீங்கள் பாடுங்க அடுத்த லைன். ரெண்டே ரெண்டு விஷயம் தானேங்க. மனசில் சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிருங்க. அப்புறம் முதல்ல நான் பாடுறேன், ரெண்டாவது நீங்க பாடுங்க. மனசுல சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிருங்க. புறத்துல செயல்படு செயல்படு செயல்படுங்க. ஒரு 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 லேடிஸ்ல இருந்து ஒரு ஆள் யார் பாடுவா? மனசுல சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிருங்க. புறத்துல 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 செயல்படுங்க. பயம் வரும், ஆனா செயல்பட்டதே அது போகும். புறத்துல புறத்துல நீத்த பாடிய தம்பி முடிச்சிருங்க. புறத்துல செயல்படணும். நீ உனக்கு பயம் இல்ல, ஸ்டேஜ்ல ஏறினால நீ பாடு. புறத்துல 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 செயல்படுங்க செயல்படுங்க. எல்லாருக்கும் ஆத்மார்த்தமான நன்றி. ஆக்சுவலாக நான் பாட்டு முன்னாடிலாம் பாட்டு பாடினோம்னா நம்ம திறமையை வெளிப்படுத்துகிறோம். ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருச்சு, ஹாப்பி. பாட்டு பாடினதுனால அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். போனதுக்கப்புறம் ஐயோ பாட்டு பாடினதுக்கு எல்லாம் கைத்தட்டினாங்க, இப்போ நான் புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், பாட்டு பாடி 10 நிமிஷம் ஹாப்பியாக இருந்தீங்க, நானும் பாடிட்டேன், ஹாப்பியாக இருக்குது. அது அங்கே போய் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும், சாப்பிட்டு ஒரு ரசம் சாதம் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும், அது அதுவாக போயிடும்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதோட புரிஞ்சுக்கிட்டேன் நான். ரொம்ப நன்றி. Thank you.